கருமுகில் என்ன நின்ற கண்படா வில்லியார்தாம் வறுமுறை ஆறாம் நாளில் பருமிரவு ஒழிந்த காலை அருமறை முனிவனார் வந்து அணைவதன் முன்னம் போகி தருமுறை முன்பு போல தனிப்பெருவேட்டையாடி. இதெல்லாம் புரியுது இல்லையா? அன்னைக்கு ஆறாம் நாள் காலையில் முனிவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் போயிட்டு எப்போதும் போல இவர் கிளம்பி போயிட்டார். மாரில் ஊனமுதும் நல்ல மஞ்சன புனலும் சென்னி ஏறு நான் மலரும் வெவ்வேறு இயல்பினில் அமைத்து கொண்டு தேருவார்க்கு அமுதமான செல்வனார் திருக்காலத்து யாரு சேர் சடையார் தம்மை அணுக வந்து அணையா நின்றாக. சீக்கிரம் சீக்கிரமாக போய் அன்னைக்கு வேட்டையாடிட்டு எல்லா பூரா பூஜை பொருள் இவருக்கு பள்ளி தாமா எடுத்துக்கொண்டு காய் வாயில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு என்னமா அவருக்கு இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிட்டது போல் இருக்கு அப்படின்னு தோணுகிறது அவருக்கு. இத்தனை பொழுது தாழ்த்தேன் என விரைந்து ஏகுவார் இல்லையா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு தோணுது. நேரம் எப்போதும் போல தான் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இவருக்கு என்னவோ தோணுது, என்னமோ லேட் ஆயிட்டுதுன்னு தோணுகிறது. முன் மொய்த்தபல் சகுனமெல்லாம் முறைமுறை தீங்கு செய்ய இத்தகு தீய புட்கள் இண்டமுன் உதிரம் காட்டும் அத்தனுக்கு என் கொள் கெட்டேன் அடுத்தது என்று அணையும் போதில். என்ன சொல்லுகிறார், நம்ம வீட்டுக்கு போகிறோம், போகிற வழியில் ஏதோ ஒரு துர்சகுணம் கிடைக்குது, ஏதோ கெட்ட சகுனம், உடனே நமக்கு யார் ஞாபகம் வரும், நமக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க பிள்ளைங்க ஞாபகம் வரும். ஐயோ பிள்ளைங்களுக்கு என்ன தெரியல, வீட்டில் நல்லா இருக்கீங்களா, திடீர்னு மழை அதிகமாகிடுச்சு வெள்ளம் வந்துடுச்சு பூகம் போங்கிறோம், கேள்விப்பட்ட உடனே முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளை எங்கே இருக்கானோ அங்கே ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியாப்பா பிரச்சனை இல்லை உனக்குன்னு கேட்குறோம். நமக்கு முதல்ல யார் ஞாபகம் வரும், நம்ம பிள்ளை, நம்ம வீட்டுக்கார், நம்ம மனைவி, குடும்பம், அம்மா அப்பா, இது ஞாபகம் வரும். ஏன், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க தான். அதனால் இவருக்கு ஏதோ துர்சகன நிகழ்கிறது. என்னென்னா தீய புட்கள் வாயில் உதிரத்தோடு பறந்து போவதை பார்க்குறேன். தீய புட்கள்னா ஆந்த கோட்டம் இதெல்லாம் மொய்த்த பல் சகுணம் எல்லாம் முறைமுறை தீங்கு செய்ய எல்லாமே கெட்ட சகுணமாக தெரியுது. இத்தகு தீய புட்கள் ஈண்ட முன் உதிரம் காட்டும் அத்தனுக்கு என் கொள் கெட்டேன். சுவாமிக்கு என்னானதோ தெரியவில்லையே, ரொம்ப நேரம் தனியாக விட்டு வந்துட்டேனே, இவ்வளோ நேரம் ஆயிட்டுதேன்னு வருத்தப்படுறார் என்று அணையும் போதில் கிட்ட வந்தார். அங்கே தூரமாக சாமி தெரிகிறார், இவர் கிட்ட போனார். இவர் வரும்பொழுது சாமி ஒரு வேலை பார்க்குறார். என்ன செய்கிறார், அண்ணலார் திருக்காலத்து அடிகளார் முனிவனார்க்கு தின்னனார் பரிவு காட்ட, தின்னனாராகிய நாயனாருடைய பரிவு அன்பினை காட்டுவதற்காக யாருக்கு காட்ட, சிவகோசாரியாருக்கு காட்ட, திருநயனத்தில் ஒன்று துண்கென உதிரம் பாய இருந்தனர் அப்படின்னார். ஒரு கண்ணில் தண்ணி ரத்தம் வரும்படியாக காட்சி அமைத்து கொண்டு சாமி இருக்கார். தூரத்துலேருந்தே பார்க்குறார், சாமிக்கு என்னாச்சோ என்னாச்சோ தெரியலையே தெரியலன்னு பதறி கொண்டு வருகிறார். தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது, ஒரு கண்ணிலேருந்து ரத்தம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது சுவாமிக்கு என்று பார்க்கிறார். துண்ணென உதிரம் பாய இருந்தனர் தூரத்தே அவ்வண்ண வெஞ்சிலையார் கண்டு வல்விரைந்து ஓடி வந்தார். வேக வேகமாக ஓடி வரார். வந்தோடனே முதல்ல தெரிஞ்சது என்ன, அவருக்கு ரத்தம் எங்க பார்த்தாலும் ரத்தமாக தெரியுது. வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார். முத கட்டம் மயங்கி விழுந்தார், மற்றதெல்லாம் அடுத்தது தான். பார்த்து அதிர்ச்சியில் நமக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் வீட்டில் வாசலில் விளையாடும், ஒன்று கொண்டு அடிச்சிக்கும் போது அது கீழே விழுந்துடும், அடிபட்டுரும், கை காலில் ரத்தம் வந்துடும். உடனே அம்மாக்காரன் உடையவங்க உடையாந்து, ஐயோ என் பிள்ளைக்கு என்னவோ தெரியலன்னு இது மயக்கப்பட்டு விழுந்துடும் முதல்ல. இப்போ இது யாருக்கு வைத்திய பார்க்க தெரியாது, இப்போ பிள்ளைக்கு வைத்திய பார்க்குற ஆசிரியர் கொண்டு போகிறதா இல்லை இதுக்கு வைத்திய பார்க்குறதா தெரியாது. நமக்கு ஏன் அதிர்ச்சி, அது தாங்க முடியாது அதிர்ச்சி, ரொம்ப மூர்ச்சாகிடுறோம் இல்லையா. இவருக்கு அதே போல் மயக்க வருகிறது. சேக்காதையோட மைன் விட்டா இதெல்லாம் சொல்கிற பாருங்க. நமக்கு வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார் வாயில் நன்னீர் சிந்திட, வாயில் கங்கை நீர் எடுத்துருக்கார்லே அபிஷேகத்துக்கு, அது கீழே விழுந்து போச்சு விட்டுட்டார். கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ, கையில் வச்சுருந்தார் இல்லையா அதிர்ச்சியான பொருள், படத்தெல்லாம் காமிக்கிறாங்களே அதிர்ச்சியான ஒரு காட்சி கொண்டோடனே கீழே கையில் வச்சுருக்க பால் பாத்திரத்தில் டமால்னு கீழே விடுறாங்களே, அதுபோல் இவர் கையில் வச்சுருந்த அந்த இறைச்சி காப்போ இறைச்சி வாரம் கையில் வர வில்லு மம்மும் தோற்பெரும் சிறப்பு தொட்டு அப்புறம் சாமி சொன்னாங்க இல்லையா, அந்த இறைச்சியை கீழே விட்டார், அந்த வில்லம்ப கீழே விட்டார். ஏன், எல்லாமே சுவாமிக்கான பூஜை பொருள் தான். ஆனால் இப்போ எல்லாத்தோடய பிரதானம் என்ன ஆகி போச்சு, அவருக்கு உடம்பு ஏதோ சரியில்லாமல் போயிட்டுதே அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டா, அதனால் அதெல்லாம் பெருசாக தெரியல. அதனால் அப்படி சிலையுடன் சிதறி வீழ கொந்தளர் பள்ளி தாமம் குஞ்சி நின்று அலைந்து சோற, தலையிலிருந்து அந்த பூ கீழே கொட்ட
பைந்தழை அலங்கல் மார்பர் நிலத்திடை படை பதைத்து வீழ்ந்தார். பயங்கி கீழே விழுந்தார் சாமி. விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி. முதல்ல கொட்டவ என்ன பண்ற, முதல்ல அம்மா என்ன பண்ணுவா, ரத்தத்தை முதல்ல தான் முந்தானை எடுத்து துடைப்பா, இதுதான் முதல்ல கட்டணும் இல்லையா, அப்புறம் முந்தானை கிழிச்சு கட்டு போடுவா, இதான் முடிச்சு தான் முதல்ல என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எய்ட் அதை பண்ணுவா. அதுக்காக அது பண்ற, விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி, வீழ்வது ஒழிந்திட காணார். ரத்தம் திரும்ப வந்து கொண்டே இருக்கு, துடைச்சாலும் நிக்கல. செய்வது அறிந்திலர் உயிர்த்து மீள, உயிர்த்துனா பெருமூச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரியவில்லையே நைட்டு. எங்கள் ஊரெலாம் அப்படி தாங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் எங்கள் ஊர் பகுதி, திடீர்னு இரவு நேரத்தில் 10 மணிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, ஒரு டாக்டர் இருக்க மாட்டாங்க. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு தான் போய் ஆகணும், இங்கேருந்து 15 கிலோமீட்டர். எமர்ஜென்சினா எங்கேயும் போக முடியாது. இது கிராமங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதாரம்னு வச்சுருப்பான், ஆனால் ஒரு டாக்டர் இருக்க மாட்டாங்க. அதான் 2 மணிக்கெலாம் போயிட்டாங்க மத்தியானம். இரவு நேரத்தில் மக்களுக்கு எதாவது ஆனால் என்ன பண்ணுறதுப்பா, ஒன்றும் கிடையாது. அப்போது என்ன பண்ண முடியும், இப்படி நினச்சி நினச்சி பெருமூச்சு விட வேண்டியதான், இருக்க போதோ இல்லாமல் இருக்க போதோ போக போதோ இருக்க போதோ அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்களே, அதே போல தான். செய்வது அறிந்திலர் உயிர்த்து, உயிர்த்தனா பெருமூச்சு, மீள அழிந்து போய் விழுந்தார் தேறி. திரும்ப விழுந்து கிடக்கிறார், யார் இது செய்தார், இப்போதான் கோபம் வருது, யார் இந்த வேலையை பார்த்துருப்பான், இவர் கண்ணை நோண்டினது யார் அப்படின்னு கோவம் வருது இவருக்கு. இப்போ யார் இது செய்தார் என்ன, ஏன்னா ஆற்றாமையினால கோவம் அதிகமாக வந்துருது. இப்போ என்ன திசைகள் எங்கும் பார்த்தனர் எடுத்தார் வில்லும், கீழே போட்ட வில்ல படுத்தார், யா யாராவது மாட்டினா தொலைஞ்சாம் போ இல்லையா இல்லையா. அம்மா தம் பிள்ளை யாராவது அடிச்சுட்டானா விட்டுட்டு தேட மாட்டான் இல்லையா, அது போலதான். திசைகள் எங்கும் பார்த்தா ரெட்டு திசை சுற்றி சுற்றி பார்க்குறா, எவனாவது மாட்டுறா நான், என்னவோ சாமியோட நினைக்கிறதால சிவகோச்சார கடல படலப்போ மாட்டிதாரா தொலைஞ்சிருப்பாருப்போ. எடுத்தார் வில்லும் வாளியும் தெரிந்த கொண்டு, நல்லா அம்பா எடுத்துக்கிட்டார், மாட்டினா இது ஒரு அம்பு தான் உயிர் போயிடணும் அவனுக்கு. இம்மலை இடை எனக்கு மாறா மீளிவம் மறவர் யா செய்தார் உலர்கொளோ. இந்த இப்போதான் அவருக்கு ஞாபகம் வருது, என்னை பற்றி என்னடா நினச்சிக்கிட்டீங்க, யார் தெரியுமா உடுப்பூருக்கு நான் தான் தலைவன் இருக்கிறாரு, இப்போ தான் ஞாபகம் வருது இவருக்கு. ஏன் என்னை விட பெரிய வேடம் யாரா இருக்கா அந்த உலகத்தில்ன்னு கேட்குறாரு பாருங்க. இம்மலை இடை எனக்கு மாறா மீளிவம் மறவர் செய்தார், மீளினா பெரிய கோபம் பெரிய வலிமை உடையவர்னு அர்த்தம். உலர்கொளோ, என்னோட பெரிய வேடம் யாராவது இருக்கீங்களா, விலங்கின் சாதி ஆளிமுன் ஆகி உள்ள விளைத்தாவோ. முடிவு பண்ணிடுறார், நம்மளை விட்டால் யாரும் இங்கே கிடையாது, இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பான் நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. அப்போ நிச்சயம் விலங்குகளாக இருக்குமோ, விலங்குகளில் ஆளியாக இருக்குமோ, சிங்கத்தை வேட்டக்கூடிய ஆளி ஆகி விலங்குமா இருக்கும், யாழி இருக்குமோன்னார். அரியே என்று நீலிரோ குன்றச்சாரல் நெடிது இடை நெடி சென்றார். பழிவாங்கக்கூடிய உணர்ச்சி, ஆற்றாமை, ரத்தம் வந்து கொண்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது ஒன்று இவரை சரி பண்ணி ஆகணும், அதுக்கு வழி இல்லை, அப்போ செஞ்சவனை கொண்டுடணும், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் இல்லையா, அதனால் தேடிட்டு கீழே இறக்கி போகிறார். அந்த மலையில் யாராவது மறைஞ்சிருக்கானா, ஏதாவது விலங்கு இருக்கா அப்படின்னு எதுவும் கண்ணில் நல்ல வேலை மாட்டல. அதனால் வேடரை காணார் தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் நாடியும் காணாகார், தேடி பார்த்து எதுவும் கிடைக்கல. மீண்டு நாயனார் தம்பால் வந்து நீடிய சோகத்தோடு, ரொம்ப சோகம், ஏன் நம்ம குழந்தைக்கு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது நமக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளைங்கன்னு வச்சுக்கலாம்ப்பா, அவங்கவுங்க பிள்ளை அவங்க நினச்சி பார்த்துக்க வேண்டியதான். ஒரு காயை போட்டு போச்சு, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது சார், நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நிறுத்த முடியல, எப்படி இருக்கும் அந்த மனநிலை, அதுதான் அவருக்கு இப்போ வேற ஒப்பிட்டே சொல்ல முடியாது. இப்போ நம்ம இப்போ நீடிய சோகத்தோடு நிறைமலரே பாதம் பற்றி, பாதம் பற்றி நான் பண்ண அர்த்தம், சாமி நேராக பிரத்யட்சம் உட்கார்ந்துருக்காருங்க, பாதத்தை பிடி லிங்கத்துக்கு ஏதுங்க பாதம், பிரத்யட்சமாக சாமி உட்கார்ந்துருக்காருங்க, பாதத்தை பிடிச்சு கொண்டு மாடுற கட்டி கொண்டு கதறினார் கண்ணீர் வார, கண்ணீர் பறிக்க அழ ஆரம்பிச்சிட்டார். என் பிள்ளை நல்ல பிள்ளையாச்சே, நல்லா படிக்குமே, என் பிள்ளை மாதிரி எந்த பிள்ளையுமே கிடையாது, எல்லாம் அழுறாங்க இல்லையா அம்மா, பிள்ளைக்கு எதாவது ஆனதுன்னா, அதே போல் தான் சாமி இப்படிப்பட்ட சாமி ஆச்சே, இப்படிப்பட்டவராக இருக்காரு, இவர் நல்லவராச்சே, இவருக்கு போய் இப்படி யாரோ பண்ணிவிட்டானே எவன் தெரியலேன்னு அழுகிறார். சொல்லிங்க என்ன சொல்கிறார்,
பாவியேன் கண்ட வண்ணம் பரமணார்க்கு அடுத்ததென்னோ, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்ததென்னோ, மேவினார் பிரியமாட்டா விமலனார்க்கு அடுத்ததென்னோ, ஆவதொன்று அருகிலேன் யான் என் செய்கே என்று பின்னோ. அப்படி வருத்தப்படுறார். சாமி நல்லவராச்சே, அவரை யாராவது கும்பிட்டானோ அவர் நல்லா போதும் காப்பாற்றுவாரே, அவருக்கு இப்படி ஆகி போச்சே, என்ன ஆனதுன்னு தெரியலையே, அடுத்ததென்னொன்னு என்ன ஆனதுன்னு தெரியலேன்னு அர்த்தம், என்ன நடந்ததுன்னு தெரியலேன்னு அர்த்தம். பாவியேன் கண்ட வண்ணம், இந்த ரெண்டு கண்ணாலையும் இவருக்கு ரத்தம் வரத பார்த்துக்கொண்டே என்ன இருக்கிறேனே, பரமணார்க்கு அடுத்ததென்னோ, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்ததென்னோ. என் உயிரை விட இனிமையானவராச்சு என் சாமி, அவருக்கு என்ன தெரியலையே. மெவினார் பிரியமாட்டா விமலனார்க்கு, யார் அவரை வந்து அடைகின்றாரோ அவர் அவரை பிரிந்தாலும் அவர் இவரை பிரிய மாட்டார்னார். எப்பேற்பட்ட தத்துவம் சொல்றார் அந்த இடத்துல. சிவருமான ஒரு முறை கும்பிட்டா கூட சிவருமான் இவரை விட மாட்டாரா, ஆனால் சிவருமான அவங்க விட்டா கூட சிவருமான இவங்களை விட மாட்டார், ஒரு முறை கும்பிட்டதுக்கே பலன் அவர் கொடுப்பார். மெவினார் பிரியமாட்டா விமலனார்க்கு அடுத்ததென்னோ, ஆவதொன்றும் அருகிலேன் யான் என் செய்கேன் என் செய்கேன் என்று பின்னோ. என்ன தொடர்றார், என்ன பண்றார், என்ன செஞ்சா தீருமோ, என்ன செய்யலாம் அடுத்து, நம்மளே முயற்சி பண்றது, முயற்சி பண்றார். நான் ஆஸ்பத்திரி கொண்டு போக முடியாது, ரூரல் பிளேஸ் இல்லையா, இப்போவே மலைவாழ் பழக்கூடிய வாடுற இடத்துல ரூரல் பிளேஸ், ஆம்புலன்ஸ்லாம் சட்டத்தவையில் இப்போ தான் விட்டுட்டுருக்கான் பார்க்குறோம். கள்ளக்குறிச்சிக்கு நல்ல வசதிகளை செய்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு இப்போ தான் நீதிமன்றம் கேள்வி கேட்குதுன்னு பார்க்குறோம். இது காலகத்தி, கள்ளக்குறிச்சியே தலைவில் இருக்குப்போ, காலகத்தி எங்கேருந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போகிறது, வாய்ப்பு இல்லை. அதனால் 108 இல்லாத காலம், அதனால் என் செய்தால் தீருமோதான் எம்பிரான் திறத்து தீங்கு முன் செய்தார் தமைக்கானேயேன். இவருக்கு இதை செய்ததையும் யார் செஞ்சாருங்கிறதையும் நான் பார்க்க முடியவில்லையே, ஏன் செஞ்சார், ஒருவேளை இவர் தான் தப்பு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு சமாதானம் ஆகலாமே, ஏதோ நினச்சி பார்த்தாரு தெரியல. மொய்க்கழல் வேடர் என்றும் மின் செய்வார் பகழி புண்கள் தீர்க்குமை மருந்து தேடி பொன் செய் தாழ்வரையில் கொண்டு வருவன் நான் என்று போனாகார். உலகியல் சார்பு கொஞ்சம் ஏற்பட்டு இல்லையா, துக்கம் ஏற்பட்டு போச்சு இல்லையா, அதனால் இவருக்கு அந்த பழைய கால சார்பு கொஞ்சம் வருகிறது. இப்போ தான் அவருடைய பழைய காலத்து வாழ்க்கை ஞாபகப்படுது. பழைய காலத்து வாழ்க்கைனா 6 ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை, அது ரொம்ப வருஷம்லாம் கிடையாது. இப்போ வீட்டில் நினச்சி பார்க்குறார், புண்ணு வந்தால் அம்மா என்ன செஞ்சா, பக்கத்தில் ஏதோ மூலிகையெல்லாம் படிச்சு வந்தா கசக்கி விட்டா, அன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம், அப்போ எதோ காயம் கட்டு போச்சு, பசங்களாம் என்ன பண்ணானுங்க, ஏதோ பச்சரையெல்லாம் படிச்சு வந்து கசக்கி அதை கட்டு போட்டான், வேடர்கள் காயம் ஏற்பட்டால் காட்டில் இதான் பண்ணி கொடுக்குறார்கள், அப்போ சாமிக்கு இதே மாதிரி தானே புண்ணாக இருக்குது, ரத்தம் வருது இல்லையா, அப்போ அவருக்கு இதேமாதிரி வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு சாமி. இப்போ மின் செய்வார் பகழி புண்கள் தீர்க்கும், பகழினா அம்பு, அம்பு குத்துனதுனால ஏற்படக்கூடிய புண்கள் தீர்க்கும் மெய் மருந்து தேடி, மெய் மருந்துனா உடம்புல உடம்புக்கு உள்ள மருந்து, பொன்சை தாழ்வரையில் கொண்டு வருவன் நான் என்று போனார். தேடிட்டு போறேன்னு கிளம்பி போனார். நினைந்தனர் வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும் இனத்திடை புரிந்த செங்கன் ஏரண வெறு கொண்டே. கூட்டத்தை பிரிந்த காலமாடு எப்படி அலையுமோ அதுபோல் அலைந்தாராம். கூட்டத்தோடு இருக்கக்கூடிய இளமைய கன்றுக்குட்டி இந்த கூட்டத்தை தேடி எப்படி கதறி கதறி தேடிக்கொண்டிருக்குமோ, மூர்க்கமாக தெரியுமோ, அதுபோல் மூர்க்கமாக அந்த மருந்து இந்த மருந்து இந்த மருந்து இந்த மருந்து தேடிக்கொண்டே இருக்கிறார் சாமி. அந்த இலையை பறிக்கலாமா, இந்த இலையை பறிக்கலாமான்னு இருக்கிறார், பறிக்கிறார். புனத்திடை பறித்து கொண்டு பூத நாயகன் பால் வைத்த மனத்தினும் கடிது உலகத்திலே வேகமானது எதுன்னு கேட்டார் யக்ஷப்பிரசன்னத்தில் தர்மதேவன்ட்ட. உலகத்திலே வேகமானது மனம் நாமே. இப்போ பூதநாயகர் மீது வைத்த மனம், இவருடைய மனம் எவ்வளோ வேகமாக அங்கே வந்ததோ, மனதை விட இவர் வேகமாக வந்தாரா சாமிக்கு மருந்து கொடுக்கறதுக்குன்னார். சேக்கடாதான் எப்படிலாம் நயத்தை காட்டுறார். மனத்தினும் கடிது வந்து அம்மருந்துகள் பொழிந்து வார்த்தார். புழிஞ்சு புழிஞ்சு கண்ணில் விடுறாரு, கல் நெஞ்சு இறங்கலை. மற்றவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புண்ணீர் குறைபடாது இழிய கண்டும். அந்த மருந்து பிழிஞ்சு விட்டாலும் என்ன ஆகலை, ரத்தம் ஒன்று நின்னாபால தெரியல. இற்றையின் நிலைமைக்கு என்னோ இனி செயல் என்று பார்ப்பார். உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என்னும் உரை முன் கண்டார். அப்போ ரணசிகிச்சை என்ற ஒரு விஷயத்தை பார்க்க ட்ரை பண்ணுறார். அடுத்தது ஆப்ரேஷன் பண்ணிவிடுவோம்.
அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இப்போது என்ன அடுத்தது ஊசி மருந்துலாம் ஒன்றும் தயாராகல, அடுத்த கட்டம் என்னப்பா ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணுறாங்களே டாக்டர்ஸ்லாம். அதுபோல் ஊனுக்கு ஊன் அப்படிங்கிறத பேசிக்கொள்வதே பார்த்துக்கொள்கிறார்கள். அப்போவே கண் தானம், கண் போச்சுன்னா இன்னொருத்தவங்க கண்ணை எடுத்து வைக்கிறது. அதுபோல் விலங்குகளுடைய கண்ணை எடுத்து வைப்பதை நம்ம ஆட்டு கண்ணை எடுத்து மனுங்க மனிதர்களுக்கு வைத்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆட்டினுடைய கண்ணை எடுத்து மனுஷனுக்கு வச்சுருக்கிறாங்க. பாறை வந்ததாக தெரியல, ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க போடுறது. இவ்வளோ பார்க்குறோம். சுசுருதர் அப்படின்னு ஒரு முனிவர் நமக்கு இந்த ஆயுர்வேதத்தில் ரண சிகிச்சைகளை சொல்கிறார். அறிந்து வேறு தசைகள்லேருந்து தோலை எடுத்து அந்த பக்கத்தில் தைக்கிறது, காலை எடுத்து காலில் சதைகளை விட்டு வேறு பக்கத்தில் வைக்கிறது, இதெல்லாம் சொல்கிறார்கள். அதில் வேடுவர்கள்லாம் சொத்த தொட பக்கத்தில் சதை அதிகமாக இருக்குது, அதுலேருந்து சதை எடுத்து வேறு பக்கத்தில் சிதைந்து போன பகுதியை வச்சு தச்சு போடுறது, கட்டு போடுறது, இதெல்லாம் பார்க்குறோம். ஒரு எறும்பு இருக்கும், அந்த எறும்பை வச்சு கடிக்க விட்டால் நல்லா கவிக்கும். அந்த எறும்புடைய பின்பக்கத்தை விட்டுடுவான், எறும்பானது அப்படியே கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி காயத்தை மேலே கடிக்க விட்டால் அதுதான் ஸ்டிச்சிங். அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கு. தையலை இப்படி போடுறாங்களே, இப்போ தையல் போடுறாங்கன்னே கிழிஞ்சு பொண்ணலாம். அதுபோல் அப்போ தையலுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு எறும்பு இருக்குது, காட்டெரும்பு, அந்த கட்டெரும்பு இல்லை காட்டெரும்பு, காட்டில் இருக்கக்கூடிய எறும்பு, அந்த எறும்பு நல்லா கடிச்சிட்டுனா விடாது. எதுக்கு அது பெருசு தான், அது என்ன பண்ணுறது? அதனால் அந்த வெட்டுக்காயத்து மேலே அந்த எறும்பு கடிக்க விட்டாங்கனாக்க எறும்பு அப்படியே காயத்தை சேர்த்து கவி பிடிச்சிக்கும், எறும்பை பின்பக்கத்தை வெட்டி விட்ருவான், எறும்பு அப்படியே செத்து கடிச்சு கொண்டே இருக்கும். இப்படியே வரிசையை எத்தனை எறும்பு எண்ணமோ கட்டி போட்டாங்கன்னா அப்படியே சதை இறுகி இருக்கும், அப்படியே ஒட்டிக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் ரண சிகிச்சையில் இருந்திருக்கு, புரியுதுங்களா? இது இப்போயும் ஆப்பிரிக்கன் பழங்குடியினர்லாம் இதையும் இன்றைக்கும் நடைமுறையில் வச்சுருக்கிறாங்க. அதுபோல் அவர் என்ன பண்ணுறார், உற்ற நோய் தீர்ப்பது உனக்கு ஊன் எனும் உரைமுன் கண்டாகார் இதற்கு இனி என் கண் அம்பாள் இடந்து அப்பின் எந்த யார் கண் அதற்கு இது மருந்தாய் புண்ணீர் நிற்கவும் அடுக்கும். இது அனுமானம் தான், நடக்குமான்னு தெரியாது. இப்போ நம்ம நினச்சிக்கிறோம் கண்ணை வச்சுனா நின்றுடுவோம், நம்ம எனக்கு தெரியும் அதனால் நின்றுருக்கோம், ஏன்னா அதுதானே புராணம். ஆனால் அவருக்கு தெரியுமா? அது அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு முயற்சி தான். எப்படி முழிச்சு கண்ணை மருந்து எடுத்து புரிஞ்சு பார்த்தாரோ ரத்தம் நிற்கிதான்னு பார்த்தா நிற்கல. ஓ, இப்போ கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் போட்டுருக்கு இவருக்கு, அதனால் இந்த கண்ணை தூண்டி அதில் வச்சுட்டோம்னாக்க நிச்சயமாக இந்த கண்ணில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு அவர் முடிவு பண்ணார். அதனால் என்ன பண்ணுறார், இதற்கு இனி என் கண் அம்பால் கிடந்து அப்பின் ஒரு தூசி விழுந்தால் கூட நம்மளால் தாங்க முடியல. இந்த நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய முடியே உள்ளே விழுந்துட்டுனாலும் மழை தாங்க முடியாது. அந்த அம்பினாலே இந்த விரலால் கொஞ்சம் தூரம் அப்படி அழுத்தி பாருங்களேன் நம்ம கண்ணை இப்போ வலிக்குதுன்னு. இதான் நமக்கு உள்ள வைபவமும் அவருக்குள்ள வைபவமும். அம்பால் குத்தி தோண்டி வெள்ளெடுத்துறாரு கண்ணை. எவ்வளோ வலியாக இருக்கும், எவ்வளோ கொடுமையாக இருக்கும், எண்ணி பார்க்குவதற்கு நமக்கு சிரமமாக இருப்பதற்கு. அதற்கு இது மருந்தாய் புண்ணீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதர்த்து எழும் உள்ளம் சங்கராசாமி சொல்லாத பாருங்க, மழால் முடியாதுன்ட்டார். ஏதோ ஆற்றறிய வல்வினைன்னு இதுக்கு பேர், கலெக்டர்படியார் சொல்லுவது தான், செய்து முடிக்க முடியாத காரியம். அந்த மதர்ப்பு துணிவு நமக்கு வராது எப்போவுமே, எண்ணி பார்க்கலாம் வேணாம் இல்லையா. மதர்த்து எழும் உள்ளத்தோடும் மகிழ்ந்து மகிழ்ந்துன்னார். ஓ, ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சதான சந்தோஷப்படுறது இல்லையா. இருந்து முன்கிருந்து தங்கண் முதல் சரம் அடுத்து வாங்கி முதல்வதம் கண்ணில் அப்ப யோசிச்சார். அடுத்த வினாடி பண்ணவில்லை, அதனால தான் சேகர் ஞான சம்பந்த சொன்னார், இன்று நன்றுன்னார். எந்த காரியமானதில் என்ன இன்னைக்கு நல்லது செஞ்சிருந்தார், இன்று நன்று நாளை நன்று என்று இருக்காதேன்னார். இன்று நன்று நாளை நன்று என்று சொன்னால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் வெண்டயங்கு வேணியான் வெண்மதி விரிசுடர் கொன்றை துன்று சென்னியான் கோடிகாவு சேர்மினேன்னார். இன்னைக்கே போக கோடிகாவுக்குன்னார். இந்த காரியம் செய்ய உடனே செய்யணும். அதுபோல் இவர் நினச்சார், உடனே முடிச்சிட்டார். ஒரே பாட்டில் நினச்சது முடிச்சது ஒரே பாட்டு. தங்கண் முதல் சரம் அடுத்து வாங்கி சரத்தை கண்ணுல விட்டாரு, கண்ணை பிடுங்கி வெள்ள எடுத்தாரு. முதல் வருதம் கண்ணில் அப்ப நின்ற செங்குருதி கண்டார் நிலத்தி நின்று ஏறப்பாய்ந்தார். சந்தோஷம் தாங்க முடியல, துதிக்கிறார், துள்ளி குதிக்கிறார். கண்ணை வச்ச உடனே ரத்தம் நினைச்சோம் இல்லையா, இவர் ஜம்ப் பண்றார், ஜாலி 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 ஜாலின்னு நினைக்கிறார். அந்த சந்தோஷத்தாத உண்மத்தமான ஒரு சந்தோஷம், சுவாமிக்கு வைத்தியம் நடந்துருச்சு என்கின்ற சந்தோஷம். நின்ற செங்குருதி கண்டார் நிலத்தி நின்றே ஏறப்பாய்ந்தார் குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார். தோள்களை தட்டிக்கிட்டு ஆர்த்திருக்கிறார். சந்தோஷம் சந்தோஷம், சூப்பர், சபாஷ் 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 சபாஷ்ங்கிறார். நல்ல வைத்தியம் பார்த்துருக்கு. இந்தமாதிரி அரவிந்த் கண்விருத்தமைக்கு போனால் கூட இந்தமாதிரி வைத்தியம் நடக்காது அப்படின்னு நினைத்துக்கொள்கிறார் சாவி இல்லையா. குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்துமாடி நன்று நான் செய்த இந்த மதி. எனக்கு நல்ல அறிவு இருக்கு சுவாமிக்கு, நான் தீர்த்து விட்டேன், என்னுடைய கண்ணை நான் கொடுத்து சாமிக்கு தீர்த்திருக்கிறேன், இந்த மாதிரி புத்தி எனக்கு இருக்கிறது எனக்கு சந்தோஷம்னு தன்னை நினைக்க பெருமைப்பட்டுக் கொள்கிறார். என நகையும் தோன்ற, ஏன் சார் இப்போ ஒரு கண்ணில் ரத்தம் வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு அது தெரியலை.
இன்னொரு கண்ணு பொத்தையாக இருக்குதுப்பா. ஒரு கண்ணிலேருந்து தோண்டிட்டாருன்னா அந்த கண்ணிலேருந்து என்ன வந்துகிட்ருக்கும்ப்பா இவருக்கு? அவர் கண்ணிலேருந்து ரத்தம் என்ன போகுதுன்னு தோணுக்கிறத தவிர்த்து இவர் கண்ணிலேருந்து வருகின்ற ரத்தம் அவருக்கு தெரியவே இல்லை. அப்பா நன்றி நான் செய்த இந்த மதியன நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உண்மத்தரு போலமிக்கார். உண்மத்தருனா பைத்தியம், பைத்தியம் எடுத்தது போன்ற அந்த துள்ளி குதிப்பு இருக்குன்னார். வளத்திரு கண்ணில் தங்கன் அப்பிய வல்லலார்தாம். அப்போ முதல்ல ரத்தம் வந்தது எந்த கண்ணு? வலது கண்ணு தெரிகிறது. இந்த கண்ணில் தானே வந்திருக்கு. வலது கண்ணுன்னு சாமியோட கண்ணும்பாங்க, இதுக்காக தான் சொல்லுவாங்க நயா ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க. முத கண்ணில் ரத்தம் வந்துச்சு, நோண்டி அப்புறம் வரைக்கும் சும்மா இருந்தார். ரெண்டாவது கண்ணில் ரத்தம் வரும்போது தோண்டும் போது நிறுத்திட்டு இல்லையா சாமி கைக்கு வந்து? ஏன்னா ரெண்டாவது கண்ணு அம்பாலோட கண்ணு, அம்பாள் கருணை உடையவ, அதனால் அதை செய்ய விடலை அப்படின்னு நயமாக சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்களா? அதனால் வளத்திரு கண்ணில் தங்கண் அம்பிய, இதெல்லாம் நயம்தான். வள்ளலா அனுபவிக்கலாம், சந்தோஷமாக தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வள்ளலார்தாம் நலத்தினை பின்னும் காட்ட, அவருடைய பெருமை இன்னும் காட்டுவதற்காக, நமக்கு காட்டுறதற்காக. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு நம்ம சாமிக்கு அது மாதிரி செய்கிறோமா? கொஞ்சம் உழவாரம் பண்ணுறோமான்னா இல்லை. அதுதான் இப்போ நம்மளுடைய பெருமை. இப்போ நமக்கு இவ்வளோ, இப்போ கண்ணப்பன் அண்ணனுக்கு ஏன் சார் ரெண்டு கண்ணையும் தோண்ட வச்சார்னா நமக்கு அவருடைய பெருமையை காட்டவான். ஏன் நமக்கு அவர் மீது அன்பு வரணுங்கிறதுக்காக. நமக்கு வந்துதா சார்னா வரல. அப்போ நம்ம என்ன கல்லினம் வலிய மனத்தார் நம்ம தான். அப்போ கண்ணப்பன் அண்ணன் சரிதம் கேட்டு நமக்கு அன்பு பெருமோ நாம் ஆக வேணாமா? ஆனமானா இந்த காமோட வெளில போனே மறந்துடுவோமே, எல்லாம் மறந்துடும். அதுதான் நமக்குள்ள பெருமை இல்லையா? அப்போ மற்ற கண்ணில் உழப்பில் செங்குருதி பாய கண்டனர், இடது கண்ணில் ரத்தம் வரது பார்த்தார். உலகில் வேடர் குலப்பெரும் தவத்தால் வந்த கொள்கையின் உம்பர் மேலார். சேகரசன் முடிவு பண்ணிட்டார். இவர் என்ன வேடர் குலத்தை உயவிக்க வந்தவரா? அல்ல அல்ல, தேவர்களுடைய குலத்தை விவிக்க வந்தவர் இந்த கண்ணப்பன் அண்ணா சேகரசன். உலகில் வேடர் குலப்பெரும் தவத்தால் வந்த குல்கையின் உம்பர் மேலார், தேவர்களோட உயர்ந்தவர். அப்பேற்பட்ட பெருமையுடையவர் கண்ணப்பன் அண்ணா. அப்போ ரத்தம் வந்தது இல்லையா, உடனே அதிர்ச்சி அடைந்தார். முதல்ல கண்டா பின் கெட்டேன் எங்கள் காலத்தியார் கண் ஒன்று புந்தரு குருதி நிற்க மற்ற கண் குருதி பொங்கி மண்டு மற்று இதனுக்கு அஞ்சேன். முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சார். பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்று கவலை விட மாட்டேன், என்கிட்ட இன்னொரு கண் இருக்குங்கிறார். இப்போ ரத்தம் வந்துட்டதுனால இவருக்கு ஆல்ரெடி விஷயம் தெரியும் என்ன நடந்திருக்கு. ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண் இருக்குது அப்படின்னா, அப்போ இன்னொரு கண்ணு ரத்தம் வந்தால் இன்னொரு கண்ணு தான் இல்லையே இவருக்கு அப்படின்னு ஒரு நினச்சாரானு தெரியல. மூன்றாவது கண்ணு ரத்தம் வர்றதுக்கு பார்க்கறது இவர் கண்ணு இருக்காது, அதனால் பிரச்சனை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு தெரியல. அதனால் ஒரு இன்னொரு கண்ணு ரத்தம் வரும்பொழுது என்கிட்ட இன்னொரு கண்ணு இருக்குன்னு முடிவு பண்ணார். புந்தரு குருதி நிற்க மற்ற கண் குருதி பொங்கி மண்டு மற்று இதனுக்கு அஞ்சே மருந்து கை கண்டே ஏன். இடத்த மருந்து இருக்கு, இவர் கண்ணுக்கு மருந்து நல்லா போட முடியும். இன்னும் உண்டு ஒரு கண் நம்ம நினைப்போமா? இன்னும் உண்டு ஒரு கண் நினைப்போமா? சாமிக்காக இப்படி நினைப்போமா? தாலியை விற்று கொண்டு போய் குங்குலியத்தை வாங்கி வீட்டில் கூட வைக்காமல் கோயிலில் வச்சாரு நம்ம தெய்வமா அந்த காரியத்தை சாமிக்காக இப்படி செய்கின்றோமா? ஒரு நாள் செய்கின்றோமா? இல்லையே. அப்புறம் எப்படி சாமி நம்ம கணக்கிறக்கம் பண்ணுவார்? அப்படி நம்ம எதிர்பார்க்கலாமா? அவர்களுக்கு செய்தது போல் எனக்கு ஏன் செய்யவில்லைன்னா அவர்கள் செய்தது போல் செஞ்சால் அனுகிரகம் பண்ணலாம். அவர்கள் செய்தது போல் செய்யலே எப்படி அனுகிரகம் கிடைக்கும் இல்லையா? அதுபோல் இன்னொரு கண் என்கிட்ட இருக்குன்னு நம்ம நினச்சோமா? ஒரு காலத்துலேயே நினைக்கிறோமா? இன்னைக்கு 100 ரூபா சாமிக்காக வச்சுருந்தேன் காணா போயிட்டு, இன்னொரு 100 ரூபா குடும்பத்துக்காக வச்சுருந்தேன், அந்த 100 ரூபா இருக்குது சாமிக்கு செய்கிறதுக்கு ஒரு கால் நினைக்கிறோமா? நினைக்கவில்லையே. அப்போது உண்டு ஒரு கண் அக்கண்ணை இடந்து அப்பி ஒழிப்பன் என்று முடிவு பண்ணிட்டார், சங்கல்பம் பண்ணிட்டார். கண்ணுதல் கண்ணில் தங்கன் இடந்து அப்பில் காணும் நேர்பாடு எண்ணுவார் தம்பிரான் தன் திருக்கண்ணில். இப்போ ஒரு சொந்திக்கிறார். இப்போ ஒரு கண்ணுக்குலேருந்து ரத்தம் வந்துருச்சு, அதை சரி பண்ணிட்டோம். இப்போ இந்த கண்ணில் நம்ம பார்வை இல்லை, ஒரு கண்ணில் தான் பார்வை இருக்குது. இப்போ அவருக்காக இந்த கண்ணை நம்ம தோண்டி விட்டோம்னா அவருக்கு கண் எங்கே இருக்குது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கண்ணு தெரியாதே. அதில் என்ன பண்ணிக்கணும், இந்த காலை எடுத்து அவருடைய கண் ரத்தம் வர இடத்துல ஊனிக்கிட்டு கட்ட விரலாம் அந்த அந்த கண் பொந்தில் வைத்து கொண்டோமானால் அந்த கட்ட விரலை தொட்டுக்கொண்டே அந்த கண்ணை வச்சிடலாம்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ கூட அந்த அந்த சர்ஜரி பண்ணுறதுல எவ்வளோ ஒரு மைனூட்டாக இருக்கார் பாருங்கள் சாமி. ஏன்னா கரெக்டாக வைக்கணும்ல அந்த இடத்துல, கண்ணை எங்கே வைக்கிறது தடவக்கூடாது. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட அதை தடவி தடவி போனால் கண்ணுகிட்டு போயிடலாம், அது வேறு தான் இல்லை இல்லை. ஆனால் அது உடனே அதை நிறுத்தணும், அதனால் சர்ஜரி சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுனால அடுத்த கட்ட உபகாரம் நம்மளுடைய காலை தூக்கி ரத்தம் வரக்கூடிய கண்ணில் சொறி வைக்கிறார். வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கரெக்டாக கொண்டு வைக்கிறதற்காக உன்னிறை விருப்பினோடும் இடக்கால் ஊன்றி திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி சாமியுடைய இடது காலில் இடது கண்ணில் இடது காலை ஊனிக்கிட்டு
உன்னீரை விருப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு. இன்னொரு பண்ண இன்னொரு அம்பெடுத்தார் இடது கண்ணு உள்ள சொருவ போறார் உள்ள. தின்னனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவ தேவர். பெருமானால பொறுத்து கொள்ள முடியல, தரித்திலர் தேவதேவர். உன்னை சாமி சொன்னார், செங்கன் வெல்விடையின் பாகர் தின்னனார் தம்மையாண்ட அங்கனார் திருக்காலத்தி அற்புதர். இதெல்லாம் சுவாமி அந்த கணப்பநாயர் ஆண்டவரும் திருக்காலத்தில் எழுந்திருக்கிறவனும் அங்கனரும் ஆகிய சிவபெருமான். திருக்கை அன்பர் தங்கண் முன் இடக்கும் கையை தடுக்க. அந்த கையை லிங்கத்திலேருந்து ஒரு கை புறப்பட்டு வந்து பிடிக்குது, இடது கையை சிவபெருமானோட லிங்கத்திலேருந்து புறப்பட்டு வந்து ஒரு கையை பிடிக்கிறது என்று சொல்லுகிறார். பிடித்து கொண்டு சொல்லுகிறார், மூன்று அடுக்கு நாக கங்கணர் அமுத வாக்கு. மூன்று அடுக்கில் நாக கங்கணம் அணிந்திருக்கிறார் சுவாமி. அந்த கை அப்படி வந்து கை அடையாளப்படுத்துற சொல்லுகிறார், நில்லு கண்ணப்ப கண்ணப்ப நிற்க கண்ணப்ப நிற்க கண்ணப்ப நிற்கன்னு சாமி சொன்னாராம். இரு 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 வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, ஒன்றும் அவசரப்படாதேன்னு சாமி சொல்றாரு. கங்கணர் அமுத வாக்கு கண்ணப்ப நிற்க என்ற காணவர் பெருமானார்தம் கண்ணிடந்து அப்பும் போதும் ஊனமது உகந்த ஐயர் உற்று முன் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார் நான் முகன் முதலாய் உள்ள வானவர் பலர்பூ மாறி பொழிந்தனர் மறைகள் ஆர்ப்ப. இவர் முடிவு பண்ணுறார், இடது கண்ணை தோண்டி சாமிக்கு வைக்கணும்னு நினைக்கிறார். இடது காலத்தையும் சாமி கண்ணில் வைக்கிறார், கண்ணெடுத்து கண்ணா அம்பெடுத்து கண்ணுள்ள விடுறார். சாமி கையெடுத்து கையை பிடிக்க அவர் கையை பிடிக்கிறார். கண்ணப்ப நிற்கன்னார் அதை காட்சியை சிவகோசாரியார் பார்க்கிறார். அதே சமயத்தில் தேவர்களெல்லாம் பூ மாறி பொழிகிறார்கள். இதெல்லாம் அட்டே டைமில் நடக்குது. அது சேக்கராசாமி ஒரு பாட்டில் காண்பிக்கிறார், காணவர் பெருமானார்தாம் கண்ணிடந்து அப்பும் போதும் ஊனமது உகந்த ஐயர் உற்று முன் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார் நான்முகன் முதலாய் உள்ள வானவர் வளர்பூமாறி பொழிந்தனர் வரைகளார்ப்ப. வேதங்களெல்லாம் தானே முழங்குகிறது இந்த காட்சியினால். ரிக்வேதம் ஒரு பக்கம் ஒழிக்குது, சாமவேதம் ஒரு பக்கம் ஒழிக்குது, அதர்வணம் ஒரு பக்கம் ஒழிக்குது, யசுர்வேதம் ஒரு பக்கம் ஒழிக்குது, இப்படியாக வேதங்கள் ஒழிக்கிறது, ஆகமங்கள் ஒழிக்கிறது, எல்லாம் சொல்லுகிறார். அப்போ பேரினி இதன் மேல் உண்டோ பிரான் திரு கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி தங்கன் இடந்து அப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டு. அந்த ஏறு உயர்த்தவன ரிஷபத்தை கொடியில் பிடித்திருக்கக்கூடிய சுவாமி அவர் கையினாலே கண்ணப்பநாயனோட கையை பிடித்திருக்கிறாரே, இதை விட வேற பேர் உண்டா சார் உலகத்தில்? கிடையவே கிடையாது. அதோட என்ன சொன்னார், என் வளத்தில் மாறிலாய் நிற்க, இப்படி உன் கையை நான் பிடித்து கொண்டே இருக்கும்படியாக நீ என் பக்கத்திலே எப்பொழுது நிறு அப்படின்னு சாமி சொன்னாராம். இந்த வேடுவ குளத்திலே என் பக்கத்தில் நின்று கொண்டிரு அப்படின்னு சாமி அந்த வரத்தை கொடுக்குறார். மாறிலாய் நிற்க என் வளத்தில், என் வளத்தில் என் பக்கத்தில் வலது பக்கத்தில் நில்லு நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தா. இந்த காட்சியை கண்ண ஞான அது அப்பர் சுவாமிகள் கையில் காலகத்தி போகும்போது பார்க்குறார். காலகஸ்தி போகும்போது காலகத்தி பெருமான அப்பர் சுவாமி வழிபாடு செய்து காலகத்தி பெருமான தரிசனம் பண்ண பக்கத்தில் கண்ணப்ப நாயனார் நிற்பதை தரிசனம் செய்கிறார்னு சொல்கிறார். தரிசனம் பண்ணி தான் அங்கே விற்றுவன் என்று விற்றுவன் ஒன்று இல்லாத நல்கூர்ந்தான் கான் வியன் கட்சி கம்பன் கான்னு அந்த தேவாரம் பாடுகிறார்னு சேகராசாமி குறிப்பிடுகிறார். அப்படியாக அவருடைய சரிதத்தை பாடி நிறைவு பண்ணுகிறார். என்ன சொல்கிறார், மங்குள்வாழ் திருக்காலத்தி மன்னனார். அது திருக்காலத்தி மன்னனார் சுவாமி குடும்பத்தேவர். கண்ணில் புண்ணீர் தங்கனால் மாற்ற பெற்ற அவருடைய கண்ணினாலே அவருடைய கண்ணுக்கு வந்த நோயை தீர்த்தார். இதுதான் தொடக்கத்திலே சொன்னார், இருசுடர்க்கு உருகன் தீர்க்கும் எழில் மலர் கண்ணனார். கீழே சின்ன பிள்ளையா எழுதார் இல்லையா கண்ணப்பனாரு, அந்த கண்ணை எப்படி சொன்னார், இந்த கண்ணு கண்ணப்பனாருடைய அந்த கண்ணீர் வரக்கூடிய சின்ன குழந்தையுடைய கண்ணு நாளைக்கு சூரிய சந்திரனுக்கு வரக்கூடிய இடரை தீர்க்க போகிறதுனார். எப்படி சார்னா, சூரியன் சுவாமிக்கு ஒரு கண்ணு சந்திரன் சுவாமிக்கு ஒரு கண்ணு, அந்த ரெண்டு கண்ணுக்கும் வரக்கூடிய நோயை பற்றி தார் இல்லையா, அதை சேகரசிங் முன்னாடியே சொன்னார். அதை இருசுடர்க்கு ஒரு நோய் தீர்க்கும் எழில் வளர்க்கண்ணார் கீழே அப்படி. தங்கனால் மாற்றப்பெற்ற தலைவர்தால் தலைமேல் கொண்டு அந்த பெருமானருடைய அந்த கண்ணப்ப நாயனாருடைய வைபவத்தை தலைமையில் கொண்டு அவருடைய சிரசநாதனுடைய தலைமையில் சுடிக்கொண்டு கங்கை வாழ் சடையார் வாழும் கடவுரில் கலையனாராம். திருக்கடவுர் என்கின்ற கஷேத்திரத்தில் கலையனார் என்கின்ற பெயரிலே வாழ்ந்த பொங்கிய புகழின் மிக்கார் திருத்தொண்டு புகழலுற்றேன்னு சொல்லி கண்ணப்ப நாயனாருக்கும் அடியன்
கடவுரில் கலையந்தனடியார்க்கும் அடியு திருத்தொண்டகப்படி அடுத்த சித்திரத்தை அடுத்த சரித்திரத்துக்கு ஒரு தோற்றவாய் செய்து கொண்டு சாமியை நிறைவு செய்துகிறார். அதோடு நாம் அந்த வகுப்பினை நிறைவு செய்து கொள்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பலவாரமே திருச்சி.